ஸோ நம்ம வந்து ஃபோர்த் அங்கத்தோட லாஸ்ட் கிளாஸை முடித்தோம். ஃபோர்த் அங்கத்தில் வந்து அந்த இவன் வந்து விதூஷகன் வந்து மைத்ரேயன், அவன் வந்து வசந்த சேனாக்கிட்ட அந்த ஹாராவளி அந்த ரத்னாவளி மாலையை வந்து கொடுத்துட்டு போகிறான். அந்த இது தொலைஞ்ச இதை வந்து அந்த பண்டாரம் ஸ்வர்ண பண்டம் வந்து இதில் வந்து தியூத்தத்தில் வந்து அவன் தோற்று போயிட்டான், அவன் வச்சு தியூத்தம் ஆடிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கதையை சொல்லிவிட்டு, அதாவது திருடன் எடுத்துன்னு போயிட்டான்னு சொன்னால் வசந்த சேனா வந்து சாருதத்தனை குறித்து பரிதாபம் தான் படுவாளேங்கிறதுனால அவன் வந்து சாருதத்தன் தியூத்தத்தில் எல்லாத்தையும் விட்டுவிட்டான் அப்படின்னு விட்டு அதுக்கு பதிலாக இந்த ரத்னாவளியை கொடுத்துட்டு வரான். அதோட முடியறது வசந்த சேனாவும் அவனோட சேட்டியும் உப்பரிக அந்த மேல் மாடியிலேருந்து பார்க்குறா. மேகம் மழை வர காலம் மாதிரி இருக்குது இந்த அந்த ஒரு விஷயத்தோட எபிசோடோடு நம்ம முடித்தோம் போன கிளாஸை. இப்போது பஞ்சமா அங்கத்தில் வந்து தான் சாருதத்தனும் வசந்த சேனாவும் மீட் பண்ண போகிறான். ஆக்சுவலி இந்த ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது வந்து எப்படி அதில் வந்து அந்த வருஷா காலம் வந்துருத்துங்கிறத இண்டிகேட் பண்ணிவிட்டு போன அங்கத்தை முடித்தாரோ, இதில் வந்து அந்த மழையை வர்ணிக்கிறதத்தோடு ஆரம்பிக்கிறார் இந்த பஞ்ச ஃபிஃப்த் ஆக்டை. நெக்ஸ்ட்டு வரப்போகிற ஆறு ஸ்லோகமும் இந்த மழையை பற்றி வர்ணிக்கிற ஸ்லோகங்கள் தான். சரியா? இப்போ பஞ்சமோங்கக தத்த பிரவிசதி ஆசனஸ்தா சோத்கண்டா சாருதத்தா. இவன் வந்து சாருதத்தன் பிரவிசதி ஆசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கவனாக. சோத்கண்டா சாருதத்தா, சோத்கண்டகனா ரொம்ப ஒரு விரக தாப்பேன யுக்தா அப்படி இருக்கிற சாருதத்தன் பிரவிசதி. சாருதத்தா ஊர்துவம் அவலோக்கிய மேல் நோக்கி பார்த்துட்டு சொல்கிறான், உன்னமதி அகால துர்தினம், அகால துர்தினம் உன்னமதி. ரொம்ப வந்து அகாலம் அப்படின்னா காலமற்ற, அதாவது ரொம்ப அடங்க முடியாத ஒரு துர்தினம். துர்தினம்னா எங்கே வந்து சூரியன் வந்து பிரகாசமாக எங்கே என்றைக்கு இல்லையோ அந்த டைமை வந்து துர்தினம்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து மழை பெய்கிற ஸ்டேஜில் இருக்குது, மேகங்கள் மூடின்ட்டுருக்கு அந்த ஸ்டேஜில் இருக்கிறதுனால அகால துர்தினம் உன்னமதி, அதை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறான். ஆலோகிதம் கிரகசிகண்டிபிகி உத்கலாபைஹி ஹம்சைஹி இயாசுபிகி அபாக்கிருத்தம் உன்மனஸ்கைஹி ஆகாலிகம் சபதி துர்தினம் அந்தரிக்ஷம் உத்கண்டிதஸ்ய ஹிருதயம் ச சமம் ருணத்தி. ஸோ வந்து இந்த ஆகாலிகம் ஆகாலிகம் இந்த துர்தினம் இருக்குது பாருங்கோ, இந்த காலம் கரெக்டான காலத்துக்கு ரொம்ப அசமயமான ஒரு துர்தினம், அதாவது இந்த மழை பெய்யுங்கிற ஒரு ஸ்திதி இருக்குது பாருங்கோ, அது அந்தரிக்ஷம் மற்றும் உத்கண்டிதஸ்ய ஹிருதயம் ச சமம் ருணத்தி. அது வந்து ரெண்டு பேரோட மனசையும் ரெண்டு பேரையும் சமமாக ஒரு அஃப்ளிக்ட் பண்ணுறது. அந்த ருணத்தினா ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தடுக்கிறதுங்கிற மாதிரி, அவளை அஃபெக்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி. ஸோ எதை எதை ரெண்டுத்தையும் அப்படின்னா அந்தரிக்ஷம், அந்தரிக்ஷம்னா ஆகாசம், அதையும் உத்கண்டிதஸ்ய ஹிருதயம் ச, எவனுடைய ஒரு மனசானது எவனுடைய ஒரு ஹிருதயமானது ஒரு ஒரு விரகஸ்திதி அந்த விரக தாபத்தோடு இருக்கானோ அப்படி இருக்கிற அவனுடைய மனசையும் சமம் ருணத்தி. மேலும் இதுக்கு என்னெல்லாம் என்ன வேறு என்னெல்லாம் ஆறுது, இந்த இந்த மேகம் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி மழை வர தருணத்தில் இருக்கிற இந்த துர்தினத்தில் வேறு என்னெல்லாம் வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னா, ஆலோகிதம் கிரகசிகண்டிபிகி உத்கலாபைகி. மழை காலம் வரப்போகிறதுன்னா யாருக்கு சந்தோஷம், மயில்களுக்கு சந்தோஷம் இல்லையா. ஸோ ஆலோகிதம் உத்கலாபைகி கிரகசிகண்டிபிகி உத்கலாபைகி ஆலோகிதம் கிரகசிகண்டிபிகி அப்படின்னா வீட்டில் இருக்கிற அந்த பீகாக்ஸ் இருக்கே அவைகள், உத்கலாபைகி உத்கலாபைனா அவளுடைய அந்த கலாபம் அந்த ஃபெதர்ஸ் வந்து மேலே போய் அதாவது தோகையை விரிச்சுண்டு அவைகள் அவைகளால் ஆலோகிதம் அவைகளால் ஆலோகிதம் இந்த அந்தரிக்ஷம் ஆகாலிகம் துர்தினம். சரியா? அவைகள் அந்த அந்த மயில்களால் பார்க்கப்பட்டன. அப்புறம் ஹம்சைஹி இயாசுபிகி அபாக்கிருத்தம் உன்மனஸ்கைஹி. ஸோ வந்து மேகம் வரப்போகிறது, மேகம் மேகம் கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகிடுத்து, இனிமே மழை வரப்போகிறதுங்கிற சந்தோஷம் மயில்களுக்கு, அதனால் அந்த மயில்கள் வந்து தன்னுடைய உத்காலாப்பங்களால் பார்க்கின்றன, ஆர் தே ஆர் ரெடி டு டான்ஸ் அந்த மாதிரி. ஆனால்
அந்த ஹம்சங்களுக்கு என்ன ஆறுது அப்படின்னா, அந்த ஹம்சங்கள் வந்து மானவ சரோவரை நோக்கி போகணுங்கிற ஒரு ஆசையில் இருக்குது, அவைகளினுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து போக்கடிக்கிற மாதிரி இருக்குது. இயாசு பிகி அப்படின்னா யாத்தும் இச்சு பிகி கந்தும் ஜிகமிஷு பிகின்னு அர்த்தம். போக வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கின்ற அந்த ஹம்சைகி அவைகளால் அவைகளுக்கு என்ன ஆறுது அப்படின்னா அபாக்கிருத்தம் உண்மனஸ்கைகி, அவைகளுக்கு ஒரு அவளுடைய அந்த இன்ட்ரெஸ்டானது அந்த உத்கண்டிதமாக, ஐயோ அங்கே போனோம் மானவ சரோவருக்கு போனோன்னு உண்மனஸ்கைகி இயாசுபிகி அம்சைகி, அவைகளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அபாக்கிருத்தம், அவளினுடைய அந்த இன்ட்ரெஸ்டானது ஆசையானது திரஸ்கிருதமாக ஆயிடுச்சு, போக்கடிக்கப்பட்டதாக ஆயிடுச்சு. அப்படின்னா இப்போ மழை பெஞ்சு விடுத்துனா அவைகள் இங்கேருந்து பறந்து அந்த இடத்த நோக்கி போக முடியாது இல்லையா. ஸோ அவை அதனால் மயில்களுக்கு சந்தோஷம், அன்னப்பறவைகளுக்கு இந்த மாதிரி போக்கடிக்கப்பட்ட அதாவது ஒரு வருத்தத்தோடு இருக்கின்ற அந்த அன்னப்பறவைகள், அப்படி இருக்கிற இந்த ஆகாலிகம் துர்தினம் சபதி காலமற்ற ஆகாலிகம் அப்படின்னா நல்ல அந்த சமயத்தில் இல்லாத சபதி, அந்த துர்தினமானது சபதி இப்பொழுது அந்தரிக்ஷம் உத்கண்டித்தசிய ஹிருதயம் ச சமம் ருத்தி ருணர்த்தி, அந்த அந்த ஒரு கெட்ட நாடுன்னு சொல்லக்கூடாது, இந்த மாதிரி மேக ஃபார்ம் பண்ணி மழை வர தருணத்தில் இருக்கிற இந்த தினமானது ரெண்டு பேரை சமம் உணர்த்தி ஈக்குவலாக தாக்கிறது. எந்த ரெண்டு பேரை அப்படின்னா ஒன்று அந்தரிக்ஷம் ஒன்று ஆகாசம் இன்னொன்று உத்கண்டித்தசிய ஹிருதயம் ச. அதான உங்களுக்கு மேகதூதத்திலே வரும், மேகாலோகே பவதி சுகினோபி அந்யதா விரத்தி சேதா கண்டாஸ்லேஷ பிரணயினிஜனே கிம் புனர்தூர சம்ஸ்தே. ஒரு மேகத்தை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறவாளுடைய சித்தத்துக்கே ஒரு கலங்கம் உண்டாகும். கலங்கம்னா ஒரு கலங்கும், அவளுக்கே வந்து ஆசையை தூண்டுவிக்கும் ஒரு சிச்சுவேஷனை அந்த மழைக்காலங்கிறது கொண்டு வரும். அப்படி இருக்கிறச்சே நான் வந்து என்னுடைய பிரணயினி என்னுடைய பிரியைக்கிட்டேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கேன் அந்த யக்ஷன் சொல்லுவான். முதல்ல எடுத்தவுடனே ரெண்டாவது ஸ்லோகமும் மூணாவது நாலாவது ஸ்லோகமும் வரும், எடுத்தவுடனே வரும் இந்த ஸ்லோகம். மேகாலோகே பவதி சுகினோ பியன்யதா விரத்தி ஜேதா கண்டாஸ்லேஷ பிரணயினிஜனே கிம் புனர் தூர சம்ஸ்தே அப்படின்னு விட்டோம். ஸோ அதனால் அந்த மேகத்தினுடைய ஒரு அதே ஒரு இதுதான், எப்படி அந்த மேகமானது உத்கண்டித்தசிய ஹிருதயம் ச அந்தரிக்ஷம் ச சமம் ருணத்தி அப்படின்னு சொல்கிறார். கிளியராக இருக்கா ஸ்லோகம்? இங்கே வந்து அலங்காரம்னு பார்த்தேன்னா இங்கே வந்து சகோக்தி அலங்காரம். அதாவது சகோக்தி அலங்காரங்கிறது என்னென்னா எங்கே வந்து ரெண்டு பதார்த்தங்களை ரெண்டு விஷயத்தை ஒரே சமயத்தில் வர்ணிக்கிறாளோ அது ஒரு மனோகர பிரதீதிக்கு உள்ளார்தோ அப்படி இருந்துடுத்து அப்படின்னா சகோக்தி. இங்கே வந்து ஆகாசத்தையும் அந்த விரகோத்கண்டித மனம் அப்படி இருக்கிறவனையும் ரொம்ப அழகாக ஒரே ஸ்லோகத்தில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து சகோக்தி அலங்காரம். சரியா இருக்கா? இங்கே வந்து மேகத்தையும் அந்த அந்தரிக்ஷத்தையும் இந்த உத்கண்டித ஹிருதயம் அது ரெண்டுத்தையும் வர்ணிக்கிறதுனால இது வந்து சகோக்தி அலங்காரம். சரியா இருக்கா? இதே மாதிரி அடுத்து வர போகிற ஸ்லோகங்கள் எல்லாமே வந்து இந்த மழைக்காலத்தை வர்ணிக்கக்கூடிய ஸ்லோகங்கள் தான். அப்பிச்ச மேலும் மேகா ஜலார்த்ர மகிஷ உதர பிருங்க நீலகா வித்யுத் பிரபாரஜித பீத பட்டோத்தரியா ஆபாதி சம்ஹத பலாக கிரகீத சங்கா கம் கேசவா அபரைவ ஆக்கிரமித்தும் பிரவருத்தா. ஸோ வந்து இங்கே வந்து மேகத்தை வந்து அபரகேசவா இவ, அதாவது ஆகா எப்படி வந்து வாமனாவதாரத்தில் அந்த 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 விஷ்ணுவானவர் அவர் வந்து அந்த அவருக்கு சமானமாக அந்த வாமன ரூபதாரியான விஷ்ணு அவருக்கு சமானமாக இந்த மேகத்தை இதில் வர்ணிக்கிறான். எப்படி அந்த வாமனாவதாரத்தில் ஆகாசம் வரைக்கும் தன்னுடைய காலை வந்து எடுத்துட்டு போனாரோ அந்த மாதிரி ஒரு வர்ணிப்பு இங்கே. மேகா ஜலார்த்ர மகிஷ உதர பிருங்க நீலக, மேகமானது ஜல ஆர்திர மகிஷ உதர பிருங்க நீலக, மகிஷத்தினுடைய உதரம்னா வயறு, அந்த வயறு வந்து ஸ்வபாவத்தோ கொஞ்சம் கருத்து தான் இருக்குமா, அதில் வந்து இன்னும் ஜலம் ரொம்ப இருந்ததுன்னா ஜலார்த்ரம்
ஜலேன ஆர்திரகா. அதோட அது அதனால் நனைக்கப்பட்டு இருந்தது அப்படின்னா இன்னுமே கருத்து காமிக்கும். அந்த கருப்பு தன்மைங்கிறது எது மாதிரினா பிருங்க நீளம். பிருங்கத்துக்கு வண்டுக்கு எப்படி ஒரு கரு நீளம்ங்கிறது, இங்கே நீளம்னு எடுத்துக்க வேண்டாம், கருப்புங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கணும். பிருங்க நீலக எப்படி பிருங்கத்துக்கு வந்து வண்டுக்கு ஒரு கருப்பு தன்மையோ, அதை அந்த கருப்பு தன்மையோடு இருக்கின்ற ஜலாத மகிஷ உதரக ஜலத்தினால் ஆர்திரமாக்கப்பட்ட மகிஷத்தினுடைய உதரம் வயறு அது போன்று இருக்கின்ற மேகம். மேகம் கருத்து இருக்கு சரியா. நெக்ஸ்ட் அதுல மேலும் என்ன இருக்கு அப்படின்னா, வித்யுத் பிரபா ரச்சித பீத்த பட்டோத்தரியாக. வித்யுத் பிரபா, வித்யுத் பிரபான வித்யுத் லேகா, அதனுடைய பிரபா பிரபான ஒளி ஒரு ஒரு ரேகா, அவைகள் அதனால் ரச்சித்தம் ரச்சிக்கப்பட்ட ரச்சித செய்யப்பட்ட பீதப்பட்ட ஒத்தரியகா, அதாவது அந்த மின்னல் வந்து வருதுல்ல ஒரு ஃப்ளாஷு, அது வந்து ஒரு மஞ்சள் கலரில் ஒரு ஒரு பீத்த வஸ்திரம் மாதிரி இருக்காம், ஒரு மேலே ஒரு மேலங்கி ஒரு அங்கவஸ்திரம் போட்டுட்ட மாதிரி இருக்குது மேகத்துக்கு. மேலும் ஆபாதி சம்ஹத பலாக கிரகீத சங்கக, சம்ஹத பலாக கிரகீத சங்கக, அதாவது பலாகங்கள் அந்த கிரேன்ஸ் வந்து பறக்கிறது ஆகாசத்தில், அவைகள் ஒன்னா சம்ஹத்தம்னா கூட்டம், கூட்டத்தோ கூட்டமாக பறக்கிறது, அவைகள் வெள்ளையாக காண்றது, அவைகள் ஏதோ ஒரு சங்கு இருக்கிற மாதிரி ஆகாசத்தில் காண்பிக்கிறது, இதெல்லாம் மேகத்துக்கு வர்ணிப்பு. இதை அப்படியே வந்து கேசவனுக்கும் வரப்போகிறது. அவனும் வந்து ஜலார்திர மகிஷ உதர பிருங்க நீலக, அவரும் வந்து ஒரு கருத்த வர்ணம். அதுக்கப்புறம் அவர் வந்து பீதாம்பரம், எப்படி வித்யுத் பிரபாரஜித பீத பட்டோத்தரியாக, அவர் வந்து ஒரு பீதாம்பரம் போட்டுருக்கார். அதுக்கப்புறம் ஆபாதி சம்ஹத பலாக கிரகீத சங்கக, அவர் வந்து சங்கை வந்து கையில் வச்சுட்டுருக்கார். இப்படி மேகா அபரகேசவா இவ கம் ஆக்கிரமித்தும் பிரவர்த்தா, இந்த மேகமானது இன்னொரு ஒரு கேசவன் மாதிரி இந்த ஆகாசத்தை அப்படியே ஆக்கிரமிச்சுட்டுருக்கு. எப்படிப்பட்ட கேசவன் அப்படின்னா, எப்படி வந்து வாமனாவதாரத்தில் அவர் ஆகாசம் வரைக்கும் வியாபித்து தன்னுடைய பாதங்களை அது வரைக்கும் நீட்டின்றாரோ, அந்த மாதிரி இந்த மேகங்கள் ஆகாசத்தை வரைக்கும் பரவின்றிருக்கு. சரியா இருக்கா? இந்த இந்த மேகமானது அப்புற கேசவக இவ கம் ஆக்கிரமித்தும் பிரவருத்தா, அதாவது அந்த மேகம் பூரா அந்த ஆகாசத்தை வியாபிச்சுண்டு இட் இஸ் ரெடி டு போர் எனி டைம், மழை பெய்ய போகிறதுங்கிறத குறிக்கிறதுக்கு இந்த ஸ்லோகம். இங்கே வந்து அலங்காரம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒன்று உபமா, மேகா அபரகேசவக இவங்கிற இடத்துல உபமா, இன்னொன்று வந்து சம்ஹத பலாக கிரகீத சங்கக, அந்த இடத்துல வந்து நீங்கள் பகாஹா ஏவ கிரகீத சங்ககங்கிற இடத்துல ரூபகம். அதுக்கப்புறம் வந்து பரிணாமாலங்காரம் ஒன்று சொல்கிறார், என்ன அப்படின்னா வித்யுத் பிரபாரஜித பீத பட்டோத்தரியா. பரிணாமாலங்காரங்கிறதே என்ன, உங்களுக்கு சொல்லி இருக்கிற உபமானத்துக்கு ஒரு கிரியார்த்தம், அதாவது துர்கப்ஜேன வீக்ஷத்தை, அதுதானே எக்ஸாம்பிள் கோவலியானந்தத்தில். அங்கே வந்து அந்த அப்ஜன கிரியா, அந்த வீக்ஷண கிரியாங்கிறது அந்த அப்ஜத்துக்கு தான் போயிருக்கு, உபமானமானது அந்த கிரியார்த்தத்தை கொடுக்கறது. இங்கே வந்து இந்த பட்டோ பீத்த பட்டோத்தரியம்னு, அந்த வித்யுத் பிரபா ரச்சித பீத்த பட்டோத்தரியம்னு சொல்கிறார் இல்லையா, அங்கே வந்து அந்த பீத்த பட்டோத்தரியம்ங்கிறது ஹெல்ப்ஸ் இன் கிவிங் அ சிமிலாரிட்டி பிட்வீன் த மேகா அண்ட் தி இது கேசவா இல்லையா. வெறும் வித்யுத் பிரபா ஒரு லேகா அப்படி அப்படி வந்துட்டு அதோட சொல்லலாம், அதோட நிறுத்திடலாமல், பீத பட்டோத்தரியம்ங்கிறது அந்த மஞ்சள் கலர் துணி போல இருக்குது அந்த வித்யுத் லேகா அப்படின்னு சொல்லும்போது, அந்த பீத பட்டோத்தரியம்ங்கிற வார்த்தையை போட்டதே எதுக்காகனா, டு ஷோ அ சிமிலாரிட்டி பிட்வீன் மேகா அண்ட் கேசவா. அதனால் அந்த இடத்துல பரிணாம அலங்காரம். இது வந்து ஓவராலே வந்து கொஞ்சம் நல்லா எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லியிருக்கிறதுனால இங்கே உத்பிரேக்ஷாவும் ஒத்துக்கிறா. அண்டு கேசவன்கிறவன் ஒரு பெரிய ஒரு பிரசித்த உபமானம்ங்கிறது கிடையாது, ஒரு அப்பிரசித்தமாக இருக்கிற ஒரு உபமானத்தோடு அங்கே சொன்னதுனால இந்த மேகம்ங்கிறது தான் எங்கள் உபமேயம். அதை வந்து உத்பிரேக்ஷாவாகவும் சொல்லிக்கலாம். பட் எனக்கு வந்து இங்கே உபமா, ரூபகம் அண்ட் பரிணாம அலங்காரம் இது மூணு நன்னா இருக்குது. இது மூணு மூணும் மொத்தத்துக்கு ஒன்று ஒன்றுத்துக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறதுனால இங்கே வந்து ஒரு சங்கர அலங்காரமும் சொல்லிக்கிறான். சரியா இருக்கா? அபர அபரஹ கேசவஹ வாமனாவதாரஹ விஷ்ணுரிவ கம் ஆக்கிரமித்தும் பிரவருத்தஹ. இந்த பட்சத்தில் ஏதத் பக்ஷே உனக்கு வந்து உபமாலங்காரம் சரியா. ஆக மொத்தம் இங்கே வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று சகாயமாக இருக்கிறதுனால இங்கே வந்து சங்கர அலங்காரம். ஓகேவா?
நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்லோகம் ஆக்சுவலி பார்த்தேன்னா இட் இஸ் அ ரெப்பிட்டேஷன் ஆஃப் திஸ் ஸ்லோகா. அதனால் இதை வந்து என்ன சொல்கிறா அடுத்த ஸ்லோகத்தை, இட் இஸ் அன் இன்டர்போலேஷன், லேட்டராக யாராக வந்து ஆட் பண்ணியிருப்பா, இல்லைனா வந்து இதுக்கு வந்து புனருக்தி தோஷம்ங்கிறது வந்துடும் இல்லையா. ஒரே விஷயத்தை ரெண்டு ஸ்லோகம் விதமாக சொன்னான் இல்லையா. ஸோ அபிச்ச கேசவ காத்திர ஷியாமஹ குட்டில பலாகாவலி ரச்சித சங்கஹ வித்யுத் குண கௌஷேய கௌஷேயஹ சக்கரதர இவ உன்னத மேகஹ. ஸோ சக்கரத மேகா சக்கரதர இவ உன்னதா, மேகன் மேகமானது இது வந்து கிளியர் உபமாலங்காரம், சக்கரதரன் போல உன்னதமாக இருக்கின்ற மேகம். வேற எப்படி இருக்குது அந்த மேகம் அப்படின்னா கேசவ காத்திர ஷியாமக, கேசவனுடைய காத்திரம்னா சரீரம், அது போல ஷியாமம் கருத்து இருக்கிறது. குட்டில பலாகாவலி ரச்சித சங்கா, குட்டிலம் அப்படின்னா ஒரு வக்கரமாக போயின்னு இருக்கிற அந்த பலாக்கங்களினுடைய ஆவலினா வரிசை, அதனால் ரசிக்கப்பட்ட ஒரு சங்கம், சங்கம்னா ஒரு சங்க வெண்மை வெண்தன்மையோடு இருக்கிறது. வித்யுத் குண கௌஷேய சக்கரதரஹா, வித்யுத் மின்னல் ரூபமான ஒரு ஒரு பட்டு துணி, கௌஷேயம்னாலே உங்களுக்கு சில்க்கு தானே, அப்படி இருக்கின்ற அந்த சக்கரதரன் போல இருக்கிறது இந்த மேகம். மேகன் சக்கரதரன் எப்படி அவனுடைய காத்திரம் ஷியாமமாக இருக்குமோ அதே மாதிரி மேகத்தினுடைய இதுவும் ஷியாம கருத்து இருக்குது. அவர் எப்படி வந்து வெள்ளையாக இருக்கிற அந்த பலாக்கங்களினுடைய ஆவலி அது போன்ற வெண்மையாக உள்ள சங்கத்தை வச்சுட்டுருக்காரோ அதே மாதிரி இந்த ஆகாசத்தில் இந்த மேகத்தில் அந்த அந்த பறவைகள் போயின்னு இருக்கிற அந்த வெள்ளை தெரியறது. வித்யுத் குண கௌஷேய சக்கர கௌஷேயா, வித்யுத் குணம், வித்யுத்னா மின்னல், அதனுடைய குணம், அதனால் அது போன்ற ஒரு மின்னல் ரூபமான ஒரு பட்டு வஸ்திரத்தை தரிச்சுட்டு இருக்கிற அந்த சக்கரதர சக்கரதரன் போல இங்கே மேகம் இருக்குது. அவனுக்கு சக்கரதரனுக்கு அந்த கௌஷேயங்கிறது பட்டு வஸ்திரம், மேகத்துக்கு இந்த மின்னலுங்கிறது. அதே மாதிரி அந்த கேசவன் அவனுடைய காத்திரமே சுபாவத்தோ ஷியாமம், இங்கே வந்து மழை பெய்ய போகிறதுங்கிறதுனால இந்த மேகம் நல்லா இருண்டு இருக்குது. அப்புறம் வந்து பலாக்கங்களினுடைய ஆவலி மொத்தமாக போயின்னா எப்படி அந்த இடத்துல வெண்தன்மை தெரியுமோ இந்த கருப்புக்கு நடுவில், அந்த மாதிரி மேகத்தில் அந்த வெண்தன்மைங்கிறது தெரியறது. இவர் வந்து அது போன்ற சங்கத்தை தரிச்சுட்டுருக்கார், அதனால் அவருக்கு அது அந்த மாதிரி சக்கரதர இவ உன்னதா மேகா. இது வந்து ஆல்மோஸ்ட் த ரெப்பிட்டேஷன் ஆஃப் த ப்ரீவியஸ் ஸ்லோகா. ஸோ அதனால் நிறைய காமெண்டேட்டர்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்கா இதுக்கு அப்படின்னா, இட் திஸ் இஸ் அன் ரெப்பிடேட்டிவ் ஸ்லோகா. ஸோ மோஸ்ட்லி த போயட் மைட் நாட் ஹவ் த ஆத்தர் மைட் நாட் ஹவ் ரிட்டன் திஸ், இட் திஸ் ஷுட் பி அன் லேட்டர் இன்டர்போலேஷன், யாராவது ஆட் பண்ணியிருப்பான்ற ஒரு உக்தி இருக்குது. சரியா கிளியராக இருக்கா? இங்கே உபமாலங்காரம் கிளியராக இருக்கா காமாட்சி? கிளியரா இருக்கு. ஆக்சுவலி ஜஸ்ட் ஒரே ஒரு இது, இந்த வித்யுத் குண கௌஷேய சக்கரதரன்றது விஷ்ணு பட்சத்துல அவர் வந்து சுதர்சன சக்கரம் இருக்கார், இந்த மேகத்துக்கு வந்து அது சக்கரவாக்க கொண்டதுன்ற மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாமே. சக்கரதரகாங்கிறதுக்கு இவர் வெறும் சக்கரதாரி விஷ்ணுன்னு போட்டிருக்கார், அந்த சக்கரவாக்க பரங்க பறவைகளை தரிச்சுட்டு இருக்கிற அந்த மேகங்கள்னு வச்சுக்கலாம். சூப்பர். ஓகே. ஸோ கேசவ காத்திர ஷியாமஹ குட்டில பலாகாவலி ரச்சித சங்கஹ வித்யுத் குண கௌஷேயஹ கௌஷேயஹ சக்கரதர இவ உன்னதஹ மேகஹ. நெக்ஸ்ட் ஸ்லோகம், நெக்ஸ்ட் வந்து மழையை வர்ணிக்கிற ஸ்லோகம் தான். ஏதாஹ நிஷிக்த ரஜத திரவ சன்னிகாஷா தாரா ஜவேன பதிதா ஜலதோதரேபியஹ வித்யுத் பிரதீப சிகையா க்ஷணநஷ்ட திருஷ்டாஹ சின்னா இவ அம்பரப்பட்டசிய தசாக பதந்தி. ஏதாக தாராக, தாராங்கிறது மழை. இந்த மழையானது எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த மழையை வர்ணிக்கிறார் இப்போது. நிஷிக்த ரஜத திரவ சன்னிகாஷா, நிஷிக்தம் அப்படின்னா ஒழுகிய, ரஜதம்னா வெள்ளி, வெள்ளியினுடைய திரவம், திரவம்னா சாலிட் சில்வர் இல்லை, அது உருகின வெள்ளி. அது அந்த உருகின வெள்ளி வந்து எப்படி அது கொட்டினா என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி வெள்ளையாக கொட்டின்ட்டு இருக்கு. அதை சன்னிகாஷா அப்படின்னா அதுக்கு சமானம், அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற இந்த தாரா மழை. மேலும் ஜவேன பதிதா ஜலதோதரேபியா, எங்கேந்து வந்து அது வேகமா, ஜவஹனா வேகம், ஜவேன வேகேன எங்கேந்து பதித்தம், எங்கேந்து விழருது அந்த தாராங்கிறது, ஜலதோதரேபியா ஜலதம், ஜலம் ததாதி ஜலத்தை வச்சுட்டு இருக்கிறதுங்கிறதுனால ஜலதாக இல்லையா மேகா, அதனுடைய உதரேபியா வயத்திலேந்து விழற பதிதாக தாராக. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வித்யுத் பிரதீப சிகையா க்ஷணன
க்ஷணநஷ்ட திருஷ்டாகா. அந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இருக்குது பாருங்கோ, அதுவே பார்க்கறதுக்கு ஒரு மின்னல் மாதிரி இருக்கான். அது அப்படியே ஒரு ஒரு செகண்ட் அது மின்னல் மாதிரி தெரிஞ்சுட்டு நஷ்டமாயிடுறது. வித்யுத் பிரதீப சிகையா க்ஷணநஷ்ட திருஷ்டாகா. அந்த இடத்துல வித்யுத்து வருது, மின்னல் வந்துட்டு போகிறதுங்கிறத விட இந்த வாட்டர், இந்த தாராவை பற்றி தானே நம்ம வர்ணிக்கிறதே இங்கே. இந்த மழையானது அந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அப்படியே ஒரு சம்டைம்ஸ் ஒரு லைட்னிங்க்கு ஒரு பவர்ஃபுல் ஒரு லைட் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு செகண்டை நமக்கு தெரியறது. அதுக்கப்புறம் க்ஷணநஷ்ட திருஷ்டாகா, டக்குன்னு அது வந்து நம்ம நஷ்டதிருஷ்டமாக ஆகுது, திருஷ்டியிலேருந்து விலகி போயிடுறது. மேலும் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த தாராகா அம்பரப்பட்டஸ்ய சின்னாகா அம்பரப்பட்டஸ்ய தசாகா இவ பதந்தி. அம்பரம், அம்பரம்னாலே உனக்கு வந்து இது அம்பரப்பட்டம் அப்படின்னா ஆகாச ரூபமாக ஒரு துணி, இல்லைனா அம்பரம்னாலே துணி தான். அந்த அம்பரம் பட்டம்னா நூல், ஒரு துணியிலேருந்து ஒரு நூல் எப்படி சின்னமாக ஒரு நூல், அந்த துணியிலேருந்து அந்த நூலை வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, சின்னமாக எடுத்துன்னு வச்சுக்கோங்க, கிழிஞ்சி போய் டார் டாராக வந்துட்டுருக்கு ஒவ்வொரு நூலாக வெள்ள வந்தால், எப்படி நமக்கு அந்த நூல் தனித்தனியாக வெள்ள வெள்ளையாக தெரியுமோ அந்த மாதிரி இந்த தாரா, இந்த மழையினுடைய அந்த வேகம் ஆர் அந்த ஃப்ளோ இருக்குது பாருங்கோ, அது ஒன்று ஒன்று ஒன்றா துணி மாதிரி தெரியறதான். எல்லா தசாகா பதந்தி, எல்லா கார்னர்லையும் அது விழுந்துட்டுருக்கு. சரியா? ம், எப்படி வந்து ஒரு கிழிஞ்சு போன வஸ்திரத்துலேருந்து அதனுடைய துணிகள், அதனுடைய அந்த நூல்கள் உள் வெள்ள வந்து கீழே விழுறதோ, அந்த மாதிரி ஆகாசத்துலேருந்து இந்த ஜலத்தினுடைய தாரா அந்த ஃப்ளோவானது விழருது. சரியா இருக்கா? இந்த இடத்துல வந்து இதுன்னு இதுன்னு பார்த்தேன்னா, இங்கே வந்து ஜீர்ண வஸ்திராத்து சூத்ராணி நிசிருத்திய பதந்தி ததா ஏவ ததைவ ஆகாஷாத்து ஜலதாராக க்ஷரந்தி இது பாவாக. இங்கே வந்து ரூபகம் வந்து வித்யுதேவ பிரதீபசிகாங்கிற இடத்துல ரூபக அலங்காரம், அம்பரமேவ வித்யுதேவ பிரதீபசிகா அப்படிங்கிற இடத்துல உனக்கு ரூபக அலங்காரம். அதுக்கப்புறம் இந்த டிஸ்கிரிப்ஷன் இஸ் ஃபுல் ஆஃப் உத்ப்ரேக்ஷா, அம்பரப்பட்டஸ்ய இவ தசாகாங்கிற இடத்துல உனக்கு உத்ப்ரேக்ஷா. நெக்ஸ்ட் ஸ்லோகம், சம்சக்தைரிவ சக்கரவாக மிதுனைஹி ஹம்சைஹி பிரடீனைஹி இரிவ வியாவித்தைரிவ மீன சக்கர மகரைஹி ஹர்மியைரிவ புரோச்சிரித்தைஹி தைஹி தைஹி ஆக்ருதி விஸ்தர விஸ்தரைஹி அனுகதைஹி மேகைஹி சமப்யுன்னதைஹி பத்திரச்சேத்யம் இவ ஈஹ பாதி ககனம் விஸ்லேஷித்தைஹி வாயுனா. ஸோ அந்த இடத்துல என்ன அப்படின்னா, திருப்பியும் வந்து மேகத்தை வர்ணிக்கிறது தான். பத்திரச்சேத்யம் இவ, அதாவது அந்த மேகம் நமக்கு வந்து ஃப்ளைட்டில் போனாலே நல்லா தெரியும், மேகத்தை பக்கத்தில் பார்ப்போம், அது கீழேருந்து பார்த்தாலே தெரியும் மேகம் வந்து இந்தந்த ஷேப்லாம் ஃபார்ம் ஆகும் இல்லையா. ஸோ அந்த அந்த மாதிரி நிறைய ஷேப்ஸு தெரியறதான். ஒரு ஒரு இடத்துல வந்து சக்கரவாக்க பட்சிகள் ரெண்டு சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஒரு இடத்துல மேகம் காண்றதான். அதாவது நிஜமாகவே சக்கரவாக்க பட்சி இல்லை, அதனுடைய அந்த மேகத்தினுடைய அந்த ஃபார்ம் அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன். அப்புறம் ஹம்சைஹி பிரடீனைரிவ, அன்ன பறவைகளால் பறக்கின்ற மாதிரி ஒரு இடத்துல இருக்கான். வியாவித்தைரிவ மீன சக்கர மகரைஹி, அதாவது இது ஃபிஷஸ் மீன்கள், அப்புறம் மக்கரங்கள் குரோக்கடைல்ஸு எல்லாம் அவைகள்லாம் வியாவித்தைகி எப்படி வந்து அந்த சமுத்திர மதன காலத்தில் எல்லாம் வந்து உள்ளேந்து வருதோ அந்த மாதிரி நிறைய மீன்கள் மக்கரங்கள்லாம் காண்றதான். அப்புறம் ஹர்மேரிவ புரோச்சிரி தைகி, ஹர்மியம்னா பிரசாதம் பேலஸ் அந்த மாதிரி பெரிய பில்டிங் அளவுக்கு காண்றதான். தைகி தைகி ஆக்ருதி விஸ்தரைகி அணுகதைகி மேகைகி சமப்யுன்னதைகி பத்திரச்சேத்யம் இவ இஹ பாதி ககனம் விஸ்லேஷித்தைகி வாயுனா. வாயுனால் தள்ளப்பட்ட அந்த மேகங்கள் இந்தந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது, அதை நம்ம பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பத்திரச்சேத்யம், ஒரு பத்திரத்தில் ஏதோ ஒரு ஒரு பெயிண்டிங் வரைஞ்ச மாதிரி அந்த ககனமானது காண்றதான். சரியா? இங்கேயும் வந்து உத்ப்ரேக்ஷா தான் உங்களுக்கு. இங்கே வந்து சம்சக்தைஹி, சம்சக்தைரிவ சக்கரவாக மிதுனைஹி, சக்கரவாக்க மிதுனங்கள் அதனுடைய பேர், அவைகள் சம்சக்தைகினா பரஸ்பர மிலிதைகி சேர்ந்து இருக்கின்ற ரெண்டு சக்கரவாக்க பட்சிகள் அதுபோல தெரிகிறது. இவ பிரடீனைகி ஹம்சைகி இவ,
பிரடீனைஹி அப்படின்னா பறக்கின்ற, ஃப்ளையிங், இருக்கின்ற ஹம்சங்கள் போல இருக்கின்றன. வியாவித்தைஹி மீன சக்கர மகரைஹி, வியாவித்தைஹி அப்படின்னா சமுத்திர மதன காலே சமந்தாது விக்ஷிப்தைஹி அந்த மீனங்கள் மத்சியங்கள் சக்கரைஹினா அதனுடைய மீனத்தினுடைய சமூகங்கள் அவைகளால், ததா மகரைஹி மகரம்னா உங்களுக்கு குரோக்கடைல் அந்த மாதிரி இருக்கிற அது போல தெரியறது தான் இவ. புரோச்சிரித்தைஹி ஹர்மியைஹி, இவ ரொம்ப உன்னதமாக இருக்கின்ற ஹர்மியம் பிராசாதங்கள் போன்ற தெரிகின்றன. தைஹி தைஹி ஆக்ருதிபிஹி விஸ்தரைஹி வாயுனா விஸ்லேஷிதைஹி, அந்தந்த ஒரு ஆக்ருத்தினால், ஆக்ருத்தினா ஒரு ஃபார்ம், ஒரு ஆக்ருதி பேதேன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி தெரியறது, அதனால் விஸ்தரைஹி நிறைய இருக்கின்ற வாயுனா விஸ்லேஷிதைஹி, வாயுனால் காற்றினால் இங்கேயும் அங்கேயும் தள்ளப்பட்ட, அனுகதைஹி சமபியுன்னதைஹி மேகைஹி, அந்த வாயுனால் தள்ளப்பட்ட அதோடு இருக்கின்ற அந்த மேகங்கள், இந்த மாதிரி இஹ இங்க ககனம் ஆகாசதலம் பத்திரச்சேத்யம் ஆலேக்கியம் சித்திரம் இவ பாதி சோபதே. ஏதோ ஒரு சித்திரத்தில் இதெல்லாம் வந்து வர்ணித்த ஒரு பட்ட ஒரு 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 பத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு சித்திரம் வர்ணித்த வரையப்பட்டது மாதிரி ஆகாசத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த மேகம் ரூபமாக தெரிகிறது. அது எப்படின்னா அந்த காத்தான்றது அந்த மேகத்தை தள்ளுறது. ஸோ அதனால் நமக்கு வி ஆர் ஏபிள் டு இமேஜின் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆன் தி ஆகாசம். புரியுறதா உங்களுக்கு? இங்கே வந்து விசேஷண விசிஷ்டானாம் சக்கரவாக மிதுனாதீனாம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு சம்பாவனா தானே, ஒரு இமேஜினேஷன் தானே. ஸோ இட்ஸ் அ கிளியர் உபமா உத்பிரேக்ஷா, சாரி. சரியா இருக்கா அந்த ஸ்லோகம்? இப்போ அது அடுத்த ஸ்லோகம். ஏதத்து தத்து திருதராஷ்டிர சக்கர சதிருஷம் மேகாந்தகாரம் நபா ஹிருஷ்டா கர்ஜதி ச அதி தர்பித பலஹ துரியோதனோவா சிகி அக்ஷத்யூதஜிதா யுதிஷ்டிரஹ யுதிஷ்டிர இவ அத்வானம் கதஹ கோகிலஹ ஹம்சாஹ சம்ப்ரதி பாண்டவாஹ இவ வனாத் அஜ்ஞாதசர்யாம் கதாஹ. ஸோ வந்து இங்கே வந்து மகாபாரத கதையோட இந்த மேகத்தினுடைய வர்ணனையை வர்ணிக்கிறார் கவி. ஏதத்து தத்து திருதராஷ்டிர சக்கர சதிருஷம் மேகாந்தகாரம் நபஹ. சில இடத்துல வந்து வக்ர சதிருஷம்னு இருக்குது, வக்ர சதிருஷம்னு இருக்குது, சக்கர சதிருஷம்னே நம்ம வச்சுக்கலாம். சக்கரங்கிறது இங்கே அவனுடைய ராஜ்யம்ங்கிற மாதிரி, சேனைங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஏதத்து திருதராஷ்டிர சக்கர சதிருஷம் மேகாந்தகாரம் நபஹ. ஸோ அந்தகாரம் நபஹ, இந்த நபஸானது இருட்டாக இருக்குது. மேகாந்தகாரம் நபஹ, அது வந்து இருட்டாக இருக்குது. எது போல அப்படின்னா திருதராஷ்டிர சக்கர சதிருஷம், சக்கரம்னா ராஜ்யம், திருதராஷ்டிரனுடைய ராஜ்யமானது எப்படி இருண்டு இருக்கோ. இதில் வந்து வக்ர சதிருஷம்ங்கிற இடத்த என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா திருதராஷ்டிரனுக்கு வந்து கண்ணு கிடையாது, அதனால் அவனுக்கு வந்து ஒரு இருண்ட மனசு இருண்ட புத்தி. அதே மாதிரி இப்போ வந்து மழை காலத்தில் மேகம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கிற தருணத்தில் உனக்கு சூரியனுடைய ஒளியும் இருக்காது, சந்திரனுடைய ஒளியும் இருக்க போகிறதில்ல. அப்போது எப்படி ஒரு அந்த சூரிய சந்திரன் இல்லாமல் எப்படி ஒரு அந்தகாரம் பரவுமோ, அது வந்து எப்படி வந்து திருதராஷ்டிரனுக்கு கண்ணு ரெண்டு இல்லையோ, இந்த சூரிய சந்திரன் சொல்லிட்டு அவனுக்கு ரெண்டு கண்ணை சொல்கிறார். பட் அதை விட வந்து இவனுடைய ஆர்மிங்கிறது இவனுடைய இவனுடைய கிங்டம் ராஜ்யம்ங்கிறதே ஒரு அந்தகாரத்தில் இருக்குது. ஏன்னா ஏன் அப்படின்னா அவனுடைய துஷ்ட புத்திரர்களினுடைய ஆக்கிரமிப்பு அண்ட் சகுனியினுடைய காரியங்களால் அவனுடைய ஒரு அந்த ராஜ்யமே வந்து அந்தகாரமாக இருக்குது. எது மாதிரி அப்படின்னா எப்படி இந்த மேகாந்தகாரம் நபகா இதனால் இருட்டாக்கப்பட்டதோ. புரியுறதா? மேகத்தினால் எப்படி ஒரு தமசு ஒரு அந்தகாரமானது ஆக்கப்பட்டதோ பார்க்கப்படுகிறதோ, ஏதது அப்படின்னா அந்த திருஷ்யமானம் முன்னாடி பார்க்குற இந்த நபஸானது, இந்த நபஹா ஆகாசமானது மேகங்களனால் அந்தகாரமாக்கப்பட்டது. அவைகள் எது போல அப்படின்னா திருதராஷ்டிர சக்கர சதிருஷம், திருதராஷ்டிரனுடைய சக்கரம் அவனுடைய ராஜ்யம் அதுக்கு சமம். அவனுடைய ராஜ்யமானது எப்படி இருண்டு இருக்கோ அவனுடைய துஷ்டபுத்திரர்களினுடைய இதனால, அந்த மாதிரி இந்த மேகாந்த மேகமானது இருட்டாக இருக்குது, இந்த நபசானது இருட்டாக இருக்குது மேகத்தினால
சரியா? நெக்ஸ்ட், ஹிருஷ்டஹ கர்ஜதி ச அதிதர்ப்பித பலஹ துரியோதனஹ வா ஷிகி. துரியோதனனை வந்து ஷிக்கியோட கம்பேர் பண்ணுறார், பீகாக்கோட. எப்படி வந்து துரியோதனன் ரொம்ப ஹிருஷ்டஹ, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கான், அப்புறம் அதிதர்ப்பிதஹ பலஹ, தன்னுடைய பலத்தினால் ஒரு திமிரோடு இருக்கானோ, ஒரு அரகன்ஸோடு இருக்கானோ, அந்த மாதிரி இந்த ஷிக்கியானது மேகம் வந்து கொடுத்துன்னா அதனுடைய தோகையை விரித்து ஆடும் இல்லையா, அந்த தோகையை விரித்து ஆடுறதுங்கிறது இந்த இடத்துல ஷிக்கிக்கு வந்து பலம்ங்கிறது அதனுடைய ரூபம், அதனுடைய ஃபார்ம். இட் இஸ் வெரி ப்ரவுட் ஆஃப் இட்ஸ் ஃபார்ம் ஒன்ஸ். ஏன்னா அது வரைக்கும் அந்த பீகாக் சாதாரணமாக நடந்து போயின்னு இருக்கும், அது தன்னுடைய ரூபத்தினுடைய அழகை வந்து வெளியில் காமிக்காது. த மொமெண்ட் இட் சீஸ் த மேகம் அதுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். அது வந்து தன்னுடைய தோகைங்கிறது தான் அதுக்கு ஒரு அழகு, தோகையை கட் பண்ணிட்டா அதுக்கு ஒன்றுமே இல்லை இல்லையா. ஸோ அதுக்கு பீகாக்கு அந்த ஷிக்கிக்கு பலங்கிறது என்ன அப்படின்னா அதனுடைய ரூபம், புரியுறதா? ஸோ அதனால் அது தர்ப்பித்தமாக இருக்குது அந்த ஷிக்கி. துரியோதனனானவன் தன்னுடைய பலங்கிறதுனால ஒரு தர்ப்பம் துரியோதனனுக்கு இருக்குது. சரியா இருக்கா? நெக்ஸ்ட், அடுத்த வரி, அக்ஷத்யூதஜிதா யுதிஷ்டிரா இவ அத்வானம் கதா கோகிலா. ஸோ வந்து இப்போ கோகிலங்கிறது பிகா, அதுக்கு வந்து சந்தோஷம் எப்பவுமே வசந்த காலத்தில் தான், அதுக்கு வந்து மழை காலத்தில் சந்தோஷம் இல்லை. அதான் இருக்குது, காக்கஹ காக்கஹ பிகஹ பிகஹ கோ பேதஹ பிக காக்கையோகோ வசந்த காலே சம்பிராப்தே காக்கஹ காக்கஹ பிகஹ பிகஹ. ஞாபகம் இருக்கா இந்த ஸ்லோகம்? காக்காவும் குயிலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் வசந்த காலம் வந்து கொடுத்துனா அந்த பிக்கம் அந்த கோகிலத்துக்கு வந்து ஒரு தனி சந்தோஷம், அது கூவ ஆரம்பிச்சிடும். அப்போ தெரிஞ்சிடும், யூ கேன் ஃபைண்ட் அவுட் விச் இஸ் காக்கா அண்ட் விச் இஸ் கோகிலம். ஸோ அதனால் வந்து கோகிலம்ங்கிற அந்த பிக்கத்துக்கு வந்து வசந்த காலம் தான் அதுக்கு சந்தோஷம், மழை காலம் கிடையாது. மழை காலத்தில் அது போய் ஒழிஞ்சிக்க போகிறது, மரத்தில் போய் உட்காந்துக்க போகிறது. அது அந்த கோகிலம்ங்கிறது எது மாதிரி அப்படின்னா அக்ஷத்யூதஜிதா யுதிஷ்டரைவ அத்வானம் கதா. அதாவது அத்வானம்ங்கிறது வனமார்க்கம் இவனுக்கு, அக்ஷத்யூதஜிதா அந்த தியூதம்ங்கிற அந்த டைஸ் கேமில் கேம்பிளிங்கில் ஜிதா யுதிஷ்டிரா கௌரவைகி, அவளால் கௌரவர்களால் வெற்றி கொள்ளப்பட்ட அந்த யுதிஷ்டிரனானவன் அத்வானம் கதா. அத்வானம் கதகனா வனமார்க்கம் கதா, அது இவ கோகிலா. இங்கே வந்து கோகிலத்துக்கு வந்து அத்வானம்ங்கிறது என்ன அப்படின்னா துவானம்ங்கிறது துவனி சப்தம், அத்வானம்ங்கிறது அந்த துவனி ரஹிதம், துவான ரஹிதம், அந்த சப்தம் இல்லாத தன்மையை அடைந்து விடுகிறது, மௌனமாயிடுறது, புரியுறதா? அவனுக்கு அத்வானம்ங்கிறது வனமார்க்கம், இவனுக்கு இதுக்கு வந்து இந்த கோகிலத்துக்கு வந்து அத்வானம்ங்கிறது நத்வானம், அத்வானம் அர்த்தாது மௌனம். சரியா? அடுத்தது, ஹம்சாஹா சம்பிரதி பாண்டவாகா இவ வனாது அக்ஞாதசர்யாம் கதாகா. ஸோ இப்போ வந்து ஹம்சாஹா இந்த எப்படி வந்து இந்த பாண்டவர்கள் வந்து அக்ஞாதசர்யாம் கதாகா வனாத்து வனத்துலேருந்து அவள் வந்து அந்த 13 வருஷம் காட்டில் இருந்துட்டு அக்ஞாதவாசம் போடுறா இல்லையா, அந்த மாதிரி இந்த சம்பிரதி இப்பொழுது இந்த அன்னப்பறவைகள் அக்ஞாதமான யாருக்கும் லோகத்தினால் அறியப்படாத மானோசரவர் என்று பெயருள்ள ஒரு சர்யாம் ஒரு கமனத்துக்கு பிராப்தாகா கதாகா. வர்ஷருதௌ ஹம்சாஹா மானோசரவம் யாந்தி இது பிரசித்தா. மானோசரவரை நோக்கி அந்த அன்னப்பறவைகள் போகிறதுங்கிறது ஒரு பிரசித்தம். அந்த அந்த அன்னப்பறவைகளுக்கு அந்த அன்னப்பறவைகள் போகிற அந்த மானோசரவருங்கிற இடம் வந்து மக்களுக்கு அஜ்ஞாதம், அதனால் அஜ்ஞாத சர்யாங்கிறது அப்படி போகிறது அவளுக்கு. இவாளுக்கு பாண்டவாளுக்கு வனாது அஜ்ஞாத சர்யாங்கிறதாக வனத்துலேருந்து அந்த அஜ்ஞாதவாசம் போய் இருக்கால அது அவளுக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த மேகத்தை இந்த மகாபாரதத்தினுடைய கதையோட கம்பேர் பண்ணுறார் இந்த கவி. இங்கே வந்து உபமாலங்காரம், ஹம்சாஹா சம்பிரதி பாண்டவாஹா இவ வனாது அஜ்ஞாத சர்யாம் கதாக. சரியா? நல்லா இருக்குல்ல? இதோட வந்து இந்த 6 ஸ்லோகம் இதோட வந்து மேகத்தினுடைய வர்ணிப்பு முடிஞ்சு விட்டுறது. இவன் சாருதத்தன் எல்லாத்தையும் வர்ணிக்கிறான், அதோட இது description of the rain and the இது வந்து முடிஞ்சு விட்றது. சரியா? இப்போ நெக்ஸ்ட், விசிந்தியா சாருதத்தன் யோசிக்கிறான், சிரம் கலு காலஹ மைத்ரேயஸ்ய வசந்தசேனாயாக சகாசம் கதஸ்ய நத்யாபி ஆகச்சதி. ஸோ மைத்ரேயன் வந்து அந்த ரத்னாவளியை கொடுத்துட்டு இன்னும் வீட்டுக்கு வரல,
அவன் வந்துட்டுருக்கான் ஆன் த வேல. அந்த டைமில் இவன் இந்த மேகத்தை வர்ணித்து ஸ்லோகங்கள் சொன்னான். இப்போது இவன் யோசித்து ரொம்ப நேரம் ஆகிட்டே வசந்த சேனா கிட்டேருந்து சகாஷம் அவகிட்டேருந்து சகாஷம் கதசிய அவகிட்ட போன இந்த மைத்ரேயசிய நான் அத்தியாபி ஆகச்சதி இன்னும் திரும்பி வரலையே அப்படிங்கிறான். பிரவிஷ்ய உள்ளே வரான் விதூஷகன். இன்னும் அவன் அவன் பிரவிஷ்யனா ஹி இஸ் என்ட்ரிங் த ஸ்டேஜ், ஹி இஸ் நாட் மெட் சாருதத்தன். சரியா? அஹோ கணிகாயாக லோப அதக்ஷிணதா ச யதஹ ந கதாபி கிருதா அன்யா. ஸோ வந்து இந்த கணிகா இந்த வசந்த சேனாவினுடைய லோபக அவள் ரொம்ப கிரீடி, அதக்ஷிணதா ரொம்ப அவளுக்கு வந்து ஒரு தாக்ஷிணியம் தன்மையே இல்லை. ச யதஹ ந கதாபி கிருதா அன்யா, வேறு யாரும் வந்து இவ்வளோ மாதிரி இந்த மாதிரி இருக்க மாட்டா என்ன அப்படின்னா அவனுக்கு கோவம். அவளுக்கு என்ன பைசாகா குறைச்சல், அவன் ஏன் வந்து அந்த ரத்னாவளியை எடுத்துனுட்டாங்கிற ஒரு கோவம். அதனால் அவன் சொல்லிகிட்டே வரான். அனாதாரேன ஏவ அபணித்துவா கிமப்பி ஏவமேவ கிரகிதா ரத்னாவளி. மரியாதையே இல்லாமல் எதையோ ஒன்றுத்த பேசிட்டு அனாதாரேனேவ அபணித்துவா ஒன்றுத்தையும் சொல்லாமல் கிமப்பி ஏவமேவ கிரகிதா ரத்னாவளி, அப்படியே அந்த ரத்னாவளி எங்கேயிலும் வாங்கிட்டாளே. ஏதாவத்தியா ஹிருத்யாச்ச தயா அகம் பணிதக ஆரிய மைத்ரேய விஸ்ராமியதாம் மல்லகேன பானியமபி பீத்வா கம்யதாம் இது. ஏதாவத்தியா ஹிருத்யா ந தயா அகம் பணிதக, இவ்வளோ வந்து ஒரு சமிருத்தி இருக்குது அவகிட்ட, இவ்வளோ ஒரு பைசா இருக்குது, ஹிருத்தினா சொத்து. ஏதாவத்தியா ஹிருத்யா இவ்வளோ ஒரு சொத்து அவளுக்கு, ஒரு ஒரு பணம் இருந்த போதிலும் ந தயா அகம் பணித்தக, அவளால் நான் சொல்லப்படவில்லை. என்ன அப்படின்னா ஆரிய மைத்ரேய விஸ்ரம்யதாம் மல்லகேன பானியமபி பீத்வா கம்யதாம் இது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கோ ஆரிய மைத்ரேய, கொஞ்சம் இந்த மல்லகேனா பான ஜலம் அதுலேருந்து ஜலம் குடிச்சுட்டு போங்கோ அப்படின்னு அவள் என்னை பார்த்து சொல்லவே இல்லையே. தத் மா தாவத்து தாசியாக புத்திரியாக கணிகாயாக முகமபி பிரேக்ஷிஷே. இனிமே நான் இந்த தாசி புத்திரியான வசந்த சேனாவினுடைய மூஞ்ச கூட நான் பார்க்க மாட்டேன். சுஷ்டுகலு உச்சியதே, இதுதான் நான் சொல்லியிருக்கா கரெக்டா என்ன? அகந்தம் அகந்த சமுத்திதா பத்மினி அவஞ்சகோ வணிக்கு அச்சௌரக சுவர்ணகாரக அகலக கிராம சமாகமாக அலுப்தா கணிகா இது துஷ்கரம் ஏதே சம்பாவியந்தே. கரெக்டாக தானே சொல்லியிருக்கா உலகத்தில் என்ன அப்படின்னா அகந்த சமுத்திதா பத்மினி, ஒரு ரூட்டே இல்லாத அந்த நாளம் அதுதானே நம்மளை இழுத்துரும். பத்மினியை இது லோட்டஸை எடுக்க போகும்போது அதனுடைய அந்த நாளம் ரூட்டு தானே நம்மளை உள்ளே இழுத்துரும்னு வா. ஸோ அந்த மாதிரி அகந்த சமுத்திதா பத்மினி, ஒரு ரூட்டே இல்லாமல் ஒரு தாமரங்கிறது உண்டே ஆகாது. அவஞ்சகா வணிக்கு, வணிக்கு வியாபாரியானவன் வஞ்சனை பண்ணாத வணிக்குங்கிறவன் கிடையாது. அச்சௌரக சுவர்ணக்காராக, ஒரு கோல்டு ஸ்மித்துங்கிறவன் திருடனா இல்லாத ஒரு கோல்டு ஸ்மித்து கிடையாது. அகலகா கிராம சமாகமாக, ஒரு கிராமத்தில் வந்து ஒரு கூட்டம் கூடித்து அப்படின்னா அங்கே கலகம் இல்லாமல் இருக்காது. அலுப்தா கணிகா, ஒரு ஒரு கிரீடி இல்லாத ரொம்ப ஒரு நல்ல செல்ஃபிஷ்னஸ் இல்லாத ஒரு கணிகாங்கிறவ இருக்கவே மாட்டா. இது ஏ துஷ்கரம் ஏதே சம்பாவியந்தே, இவைகளை எல்லாத்தையும் நினைக்கிறதே வந்து துஷ்கரம் தான், அந்த மாதிரி அமையவே அமையாது. தத் பிரியவயசிய கத்வா அஸ்மாத்து கணிக பிரசங்கா கணிகா பிரசங்காத்து நிவர்த்தையாமி. நான் வந்து என்னுடைய பிரிய வயசிய இந்த சாருதத்தன் கிட்டே போயிட்டு அவங்கக்கிட்ட நான் வந்து இந்த கணிகாவுக்கு என்னெல்லாம் வந்து நடந்ததோ எல்லாத்தையும் வில் இன்ஃபார்ம் ஹிம். கதம் பிரியவயசிய விரக்ஷ பிரியவயசிய விரக்ஷவாட்டிகாயாம் உபவிஷ்டா திஷ்டதி தத் யாவது உபசர்ப்பயா சர்ப்பாமி. ஐயோ என்னோடய பிரிய ஃப்ரெண்டு வந்து இதில் மரத்து கீழே உட்காந்துட்டுருக்கானே என்னன்னு போய் பார்க்குறேன்னு கிட்ட போகிறான். அவங்கிட்ட போயிட்டு உபசிருத்திய அவங்ககிட்ட போயிட்டு ஸ்வஸ்தி பவதே வர்ததாம் பவான் அப்படிங்கிறான். விலோக்கிய அயே சுஹ்ருன்மே மைத்ரேயா பிராப்தக வயசிய ஸ்வாகதம் ஆசியதாம் அப்படிங்கிறான். ஓ என்னோடய ஃப்ரெண்டு மைத்ரேயன் வந்துட்டானா வா உட்காந்துக்கோ அப்படிங்கிறான். உடனே வந்து விதூஷகன் உபவிஷ்டோ அஸ்மி உட்கார்றேன். வயசிய கதைய தத் காரியம் என்னாச்சு போன காரியம் தற்கலு காரிய வினஷ்டம் அந்த காரியம் வந்து நஷ்டம் நமக்கு. அதாவது இவனோட சைட்லேருந்து அவர் ரத்னாவளியை எடுத்துன்றதும் இவனுக்கு பிடிக்கல, பட் சாருதத்தன் சைட்லேருந்து அவர் ரத்னாவளி எடுத்துக்கலன்னா அவனுக்கு பிடிக்காது இல்லையா. ஸோ தற்கலு காரிய வினஷ்டம் காரியமான காரியங்கிறது வினஷ்டம் நஷ்டமாக போயிடுத்து. உடனே இவன் கேட்குறான் கிம் தயான கிரகிதா ரத்னாவளி, அவள் வந்து ரத்னாவளியை எடுத்துக்கலையா அப்படின்னு கேட்குறான்.
குதஹ அஸ்மாக்கம் ஏதாவது பாகதேயம், நமக்கு அந்த மாதிரி ஒரு பாகதேயம் ஃபார்ச்சூன் எங்க? அந்த ரத்னாவளியை எடுக்காம எடுத்துக்காம இருப்பாளா? எடுத்துக்காம இருந்திருந்தானா நம்ம அந்த நகையான ரீட்டைன் பண்ணிட்டு இருக்கலாம் நம்ம கிட்ட. நமக்கு அந்த மாதிரி ஒரு குடுப்பினெல்லாம் கிடையாது. பாகதேயம்னாலே ஃபார்ச்சூன். அஸ்மாக்கம் ஏதாவது பாகதேயம், நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃபார்ச்சூன் இல்லை. நவநளின கோமலம் அஞ்சலிம் மஸ்தகே கிருத்வா பிரதிஷ்டா. அவள் வந்து ஜம்முன்னு வித் நவநளின கோமலம் அஞ்சலினா, நவநளினம் அப்படின்னா புதுசாக பூத்த தாமரை, அது போல் சாஃப்டாக இருக்கிற அஞ்சலியும் மஸ்தகே கிருத்துவா, அதை வந்து நல்ல வந்து அந்த மாதிரி ஒரு கைகளோடு வாங்கிட்டாங்கிறது எதை குறிக்கிறார் அப்படின்னா, ஷீ டுக் இட் வித் கிரேட் வில்லிங்னஸ்னு அர்த்தம். அவளுக்கு ஒரு ஹெசிடேஷனும் இல்லை அதை வாங்கிக்கிறதுக்கு. ஜம்முன்னு நான் நம்மக்கிட்டே அதை வாங்கிண்டா. தத் கிம் பிரவீஷி வினஷ்டம் இதி, அப்போ வந்து ஏன் வந்து காரியம் வினஷ்டம்னு சொல்கிற? அது சஃபலம் தானே, அவள் வாங்கின்றது நல்லது தானேங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். விதூஷகன் சொல்கிறான், போஹோ கதம்ன வினஷ்டம், எப்படி அது வந்து லாஸ் இல்லாமல் இருக்கும்? எது அபுக்தஸ்ய அபீதஸ்ய சௌரைஹி அபகிருதஸ்ய அல்பமூல்யஸ்ய சுவர்ண பாண்டகஸ்ய காரணாத்து சதுசமுத்திர சாரபூதா ரத்னமாலா ஹாரிதா. நம்ம வந்து அபுக்தம், நம்மளால் வந்து அது போஜ்யம் இல்லை. அபீதம், நம்மளால் வந்து அது சுவாரஸ்யமாக குடிக்கப்படலை, அனுபவிக்கப்படலை. எவனோ ஒரு சௌரைஹி அபகிருதஸ்ய அல்பமூல்யஸ்ய சுவர்ண பாண்டகசிய, அதாவது சுவர்ண பாண்டம்ங்கிறது இப்போ அல்பமூல்யமாக எடுத்து ரத்னாவளியை கம்பேர் பண்ணும்போது, யாரோ ஒரு திருடனால் அபகரிக்கப்பட்ட அல்பமூல்யத்தோடு இருக்கிற அந்த சுவர்ண பாண்டம், அந்த ஜுவல்லரி டப்பாக்கு, அது காரணத்தினால சதுசமுத்திர சாரபூதா ரத்னமாலா. ரத்னமாலா, நாலு சமுத்திரத்தினுடைய சாரபூதம்னா அவ்வளோ ஒரு வேல்யூபலாக இருக்கிற அந்த ரத்னமாலையானது நம்மளால் விடப்பட்டது அப்படின்னு இவன் புலம்புறான். அவனுக்கு வந்து இந்த சுவர்ண பாண்டம்ங்கிறது ஒன்றுமே கிடையாது, அதில் என்ன நகை இருக்குதுன்னு கூட நமக்கு தெரியாது. அதில் வசதியான நகை இருந்ததா இல்லைனா ஏதாவது பீத்த நகை இருந்ததானே நமக்கு தெரியாது. அப்படி இருக்கிற சுவர்ண பாண்டம் யாரோ ஒரு திருடன் வந்து அபகிருத்தம், அவனை சௌரகி அபகிருத்தம், நம்ம ஒன்றும் அதை அனுபவிச்சு நீ தியூதத்தில் ஆடி விட்டுடலை. அந்த மாதிரி அனுபவிக்க நம்மளும் அனுபவிக்காத அந்த சுவர்ண பண்டத்தினுடைய இடத்துல இவ்வளோ வேல்யூபலாக இருக்கிற ஒரு ரத்னாவளியை நம்ம கொடுக்கணும், நம்ம விட்டுட்டோமேன்னு இவன் புலம்புறான். புரியுறதா உங்களுக்கு? வயசிய மாமா ஏவம், அப்படி சொல்லாத. எம் சமாலம்பிய விஸ்வாசம் நியாசக அஸ்மாசு தயா கிருத்த தஸ்ய ஏதன் மகதக மூல்யம் பிரத்யேயஸ்யேவ தீயதே. எம் விஸ்வாசம் சமாலம்பிய, எந்த ஒரு விஸ்வாசத்தை குறித்து நம்மக்கிட்ட வச்சுண்டு, அஸ்மாசு தயா நியாசக கிருத்தக, நம்ம இடத்துல அவளால் அந்த நியாசமானது அந்த சுவர்ண பண்டமானது வெக்கப்பட்டதோ, தஸ்ய அந்த அந்த விஸ்வாசஸ்ய தான், அந்த தஸ்ய விஸ்வாசஸ்ய ஏதன் மகதக மூல்யம், அந்த விஸ்வாசத்துக்கு தான் இந்த மூல்யம். பிரத்யேயஸ்ய ஏவ தீயதே, அந்த நம்பிக்கைக்கு தான் இதை நம்ம திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறான். எம் சமாலம்பிய விஸ்வாசம், எம் விஸ்வாசம் சமாலம்பிய, எந்த ஒரு விஸ்வாசத்தை வைத்து அஸ்மாசு நம்மை நம்மளிடத்தில் தயா அந்த வசந்த சேனாயா சேனையா நியாசக கிருதக நியாசமானது வெக்கப்பட்டதோ, தஸ்ய அந்த விஸ்வாசஸ்ய ஏதது மகதக மூல்யம், அதுக்கு தான் இந்த வந்து மகதக அப்படின்னா ஒரு மகான் மூல்யம். பிரத்யஸ்ய அந்த விஸ்வாசத்துக்கு தான் இந்த மூல்யம் தீயதே. நாட் தட் அந்த சுவர்ண பாண்டத்தில் வந்து அவள் எந்த விதமான குவாலிட்டி ஆஃப் ஜுவல்லரி வச்சுட்டு இருந்தா அங்கிறத பொறுத்து இந்த ரிட்டர்ன் நான் இந்த ரத்னமாலையை கொடுக்கல. அதில் என்ன இருக்குதுன்னு கூட எனக்கும் தெரியாது. பட் நான் இதுக்கு திருப்பி கொடுக்குற காரணம், இந்த ரத்னமாலையை கொடுக்குற காரணம் எதுக்கு அப்படின்னா, அவன் என் மேலே வச்சுருக்கிற விஸ்வாசத்துக்கு தான். சரியா?